ஹாய் யூடியூப், இன்னைக்கு நான் எப்படி தமிழ் டைப் பண்ணுறது உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். தமிழில் டைப் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பட் இந்த சாஃப்ட்வேரால் ஈஸியாக டைப் பண்ணலாம். இந்த சாஃப்ட்வேர் எப்படி விட்ட சாஃப்ட்வேர்னால், நீங்கள் உங்கள் பேர் இங்கிலீஷில் டைப் படிச்சா இங்கிலீஷில் டைப் பண்ணாலும் அது தமிழில் அப்படியே வரும். இது அந்த சாஃப்ட்வேரோட ஸ்பெஷாலிட்டி. எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. இது எப்படி டவுன்லோட் பண்ணுற லிங்க் கீழே இருக்குது, அதை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, கீழே கொடுத்துருக்க லிங்க்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். மீடியா ஃபயர் லிங்க் ஓப்பன் ஆகும், அதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணால் இந்த மாதிரி கீழே காமிக்கும். இப்போ நீங்கள் அதுக்கு இப்போ இன்ஸ்டால் இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா இருக்கும். இப்போ நோட் பேட் ஓப்பன் பண்ணி சாதாரண அடிச்சுன்னா தமிழ் அடிச்சுன்னா தமிழில் வரும். இப்போ உங்களுக்கு தமிழ் அடித்தா தமிழில் வர மாதிரி இருக்கணும்னா, இந்த ஈஎன் ஓப்பன் பண்ணி டிஏ இருக்குல்ல அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஈஎன் ஓப்பன் பண்ணி டிஏ தமிழ் அதை செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா, நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தமிழை போட வந்துடும். இப்போ நீங்கள் தமிழ் இங்கிலீஷ் அடிச்சிங்கன்னா, பாருங்கள் நீங்கள் இங்கிலீஷ் அடித்த வார்த்தை இங்கே இருக்கா, ஆனால் தமிழில் கட்ட வார்த்தை, ஆனால் நீங்கள் அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா வந்துடும். தமிழ்மொழி, செம்மொழி, தமிழ் எங்கள் உயிர் மூச்சு. பார்த்ததுக்கு நன்றி.